ஹாய், என்னடா இவன் இன்ட்ரோ கொடுக்காம வந்து இங்கே வந்து தாடி தள்ளிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து வீடியோவில் பேர்டு வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், பேர்டு வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்குது அதை பற்றி உங்களுக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பேர்டு வைக்கணும் ஆசை, அந்த பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பேர்டு வைக்கணும் ஆசை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் படத்தில் பார்த்துட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தாடி வைக்கணும் ஆசை. ஒரு சிலருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேர்டு வந்து நிறையா இருக்கணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் கிடைக்காமல் ரோட்டில் போகிற பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வந்து பேர்டு உள்ள பசங்க பிடிக்குமா இல்லை பேர்டு இல்லாத பசங்க பிடிக்குமா கேட்பாங்க. அவங்களுமே வந்து சிரிச்சிட்டே வந்து எனக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள தடையாக இருக்குது அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்து பீடு வந்து வளர்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்னடா நீயா நீ தாடி வளர்த்தானே இன்றைக்கி டிப்ஸ் கொடுக்க போகிற? ஆமாம். நீ என்ன சொல்ல போகிற? நான் சொல்லட்டுமா? நீயா? சரி சொல்லு பார்ப்போம். தாடி வளரணும்னா பீடாக யூஸ் பண்ணணும். பீடா இல்லை, கண்டிப்பாக கிடையாது இல்லையா. தாடி வளரணும்னா டெய்லி சர்வ் பண்ணணும். டெய்லி சர்வ் பண்ணணுமா? அதுவும் கிடையாது இல்லையா. தாடி வளரணும்னா ரிவர்ஸில் சர்வ் பண்ணணும். ரிவர்ஸில் சர்வ் பண்ணணுமா? ரிவர்ஸில் சர்வ் பண்ணணும். தாடி வளரணும்னா எங்கள் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமா? டே, இதை நான் ப்ராடக்டோட ஆடு விளம்பரமாக பிடிக்கிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. சரி நானே சொல்லிக்கிறேன் சரியா? இப்போ கிளம்புப்போ. மக்களை மறக்காமல் நம்ம சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் பில்லக்கே கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆளும் ஆப்ஷனுக்காக கிளிக் பண்ணிக்கிறோம்னா நம்ம சிலருக்கு கிளிக் பண்ணி போகிற ஒரு சமூகத்தோடு வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பண்ணிடுவாங்கடா. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, நம்ம பில்லைக்கானும் பில்லைக்கான் கிளிக் பண்ணிட்டாங்க, பில்லைக்கானு கிளிக் பண்ணிட்டாங்க. மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்போ நான் வீடியோ பாய் இருக்கேன். இந்த மாதிரி வந்து டெய்லி சர்வ் பண்ண தேவையில்லை. டெய்லி வந்து ரிவர்ஸில் சர்வ் பண்ண அவசியம் இல்லை, பீடாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் கடைசியில் வந்து நான் யூஸ் பண்ண நேச்சுரலான ரெமெடி வந்து என்ன, நான் வந்து வீட்டில் இருக்க ஒரு பொருளை திங்க யூஸ் பண்ணி நான் வந்து பீடு வளர்த்துக்கு யூஸ் பண்ணேன். ஸோ வந்து பீடு வளர்த்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன கெட்ட விஷயங்கள் அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? இப்போது பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து பாரம்பரியம் சம்மந்தப்பட்டது. பாரம்பரியம் அப்படின்னா வீட்டில் வந்து அப்பா வந்து பீடு அதிகமாகிச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீடு ஃபாஸ்ட்டாக வளரும். அதே மாதிரி வீட்டில் வந்து அப்பாவோட அப்பா அதுக்கு வந்து பீடு அதிகமாகிச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீடு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ நம்ம குடும்பத்தில் யாருக்குமே பீடு அதிகமாக இல்லை, நமக்கும் பீடு வரணும்னு நினச்சோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி இது பண்ணலாம், பீடு வந்து இது பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல வந்து டெஸ்டோஸ்டரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. டெஸ்டோஸ்டரான் ஒரு ஹார்மோன் தான் நம்மளோட வளர்த்துக்கும் சரி, நம்மளோட தாடி வளர்த்துக்கும் சரி, முடி வளர்த்துக்கும் சரி, நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். ஸோ அந்த ஹார்மோனை வந்து எந்த மாதிரிலாம் வந்து தூண்ட முடியும் அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இந்த ஹார்மோன் வந்து எதனால் தூண்டலாம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% மேலே வந்து ஒர்க் அவுட் மூலமாக மட்டும்தான் நம்ம ஹார்மோனை வந்து தூண்ட முடியும். ஒர்க் அவுட் மீன்ஸ் வீட்டில் வந்து டெய்லி எக்ஸசைஸ், யோகா, ரன்னிங், இது மூலம் மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான டெஸ்டோஸ்டரோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அதை தவிர்த்து வந்து மீ 30% வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக சுரக்கிறதுக்கு உள்ள அந்த ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒர்க் அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிம்முக்கு தான் போய் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் கிடையாது, நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து நார்மலாக நம்ம உடம்பு வச்சுட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மூலியமாக வந்து நம்ம அதிகப்படியான டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது, தேர்ட் இயர் படிக்கும்போது இருந்த எடுத்த இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எப்படி இருந்தேன், செகண்ட் இயர் படிக்கும்போது எப்படி இருந்தேன், தேர்ட் இயர் படிக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ வந்து நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எடுத்த இமேஜ் வந்து இதுதான். ஓகேவா? இது பாருங்க, இதே அது வந்து ஒரு 3 மந்த்ஸ் கேப் தான் வந்துச்சு. 3 மந்த்ஸ்லேயே வந்து என்னோட தேர்ட் இயர் படிக்கும்போது வந்து இமேஜ் பாருங்கள். ஓகே, இதுதான் இந்த இமேஜ். ஓகேவா? இந்த இமேஜ் வந்து பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நான் எதுவுமே பண்ண கிடையாது சரியா? நான் வந்து பீடு அலைஸ் பண்ண கிடையாது, இல்லை டெய்லி சர்வ் பண்ண கிடையாது. ஓகேவா? நான் வந்து பண்ண எடுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒர்க் அவுட்டு அப்புறம் ரன்னிங் இதுதான். ஸோ வந்து நாங்கள் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதிகமாக ஒர்க் அவுட் எடுத்துட்டோம். அப்பப்போ வந்து ரூமில் வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி நான் வீடியோ போகிற மாதிரி அந்த ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன். ஓகேவா? இந்த மாதிரி அதிகமாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோம் ஆரம்பிச்சிது தாடி வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய ஒர்க் அவுட் மூலயமா வந்து டெஸ்டோஸ்டரோன் வந்து எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சில வந்து தவறான அபிப்பிராயம் என்னென்னா, ஒரு சில பீடு வளரணும்னா ப்ரோ நமக்கு வந்து டெய்லி டி சர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. டெய்லி சர்வ் பண்ணணும் அப்படின்னா வீடு வந்து வளருமா? கண்டிப்பாக வளராது. ஓகேவா? டெய்லி சர்வ் பண்ணணும் அப்படின்னா தாடி வந்து பார்த்திங்கன்னா கட்டையாகாது பார்த்திங்கன்னா சரியா, ஒரு மாதிரி முள்ளுமுள்ள அந்த எடுத்த தடியதே வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? அது இருக்கும். டெய்லி சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபாலிகுலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு
அலர்ஜி மாதிரி வந்துடும். அந்த அலர்ஜி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து டெய்லி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும், இங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், எனக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அலர்ஜி ஃபாலிக் அடிஸ் அப்படின்னு சொல்லப்போ அந்த நல்ல அலர்ஜி மாதிரி. இதே வந்து நம்ம டெய்லி ரொட்டீனாக டெய்லி சர்வ் பண்ண பார்த்திங்கன்னா வந்து சூடோ ஃபாலிக்கலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டார்க் கலரில் வந்து அலர்ஜி மாதிரி வந்து தேமல் மாதிரி வந்து உள்ளே வந்து பார்க்குறது உடம்பு ஃபேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அசிங்கமாகிடும், ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ வந்து டெய்லி சர்வ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகேவா, டெய்லி சர்வ் பண்ணு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களாக வரும். டெய்லி சர்வ் பண்ணால் பேடு வளரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து போய் சரியா, கண்டிப்பாக வந்து டெய்லி சர்வ் பண்ணால் பேடு வந்து வளராது. ஓகேவா, அதே மாதிரி டெய்லி வந்து ட்ரிம் பண்ணலாமா, டெய்லியும் ட்ரிம் பண்ணவும் கூடாது. டெய்லியும் ட்ரிம் பண்ணாலுமே நம்ம வந்து அதோட முனியாக தான் கட் பண்ணுறமே சரியா, அதை அடியில் வந்து வளர முடியாது. ஸோ வந்து நமக்கு வந்து நம்ம வேரில் இருந்து நம்மளோட உணர்ச்சிகளை வந்து தூண்டணும். ஓகேவா, அந்த வேரில் இருக்க பதிவெல்லாம் ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிமுலேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பேடு வளரும். ஓகேவா, இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் மூலமா அந்த ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சிமுலேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வைட்டமின் B5 பயோட்டின் அப்புறம் வந்து அதிகமாக சிலிக்கா கண்டென்ட் உள்ள ஃபுட் எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ வைட்டமின் CDE இந்த மாதிரி அதிகமாக உள்ள வைட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி கண்டென்ட் அதிகமாக உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா போர்க்கு, அப்புறம் வந்து நல்ல தண்ணியில் இருக்கிற சால்மன் அப்படிங்கிற மீன், அப்புறம் வந்து பீஃபு இந்த மாதிரி இடத்துல இதில் வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் வந்து B5 வைட்டமின் B5 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி வந்து திராட்சை, அப்புறம் லெமன், ஆரஞ்ச், சாத்துக்குடி இந்த மாதிரி வந்து வைட்டமின் சி உள்ள இது எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனை வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிமுலேட் பண்ணும். இது வந்து திங்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வைட்டமின் இ அதிகமாக இருக்கிறத பொருட்கள் பார்த்திங்கன்னா மீன், அப்புறம் சுண்டல் இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரிலாம் வைட்டமின் டி அப்புறம் இ இதெல்லாமே எடுத்துக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம சாப்பிட தான் நம்மளை வந்து ஹார்மோன்ஸ் வந்து இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் வந்து வைட்டமின் அதிகப்படியான பயோட்டின்ஸ் கண்டென்ட் இருக்குது, கால்சியமும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து முட்டை எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகேவா, நம்ம வீடியோவில் கடைசியில் வந்து நான் யூஸ் பண்ண அந்த ஹோம் ரெமடி வந்து என்ன பண்ணலாம், அது வந்து ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணணும், ஒரு இது மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ அதை வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா, இது வந்து இது ஒரு சிலருக்கு வந்து இன்னும் தவறான அபிப்பிராயம்னு பார்த்தீங்கன்னா பேடு வளரும்னா ப்ரோ வந்து பீட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இருப்பாங்க. பீட் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதனாலனு பார்த்தீங்கன்னா பீட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அது வந்து ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் இருக்குது. இப்போ நான் வந்து நார்மலாக வந்து நம்ம தண்ணி இது எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, ஆயில் அப்ளை பண்ணலாம். அந்த பீட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குமா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இது போய் கிடையாது. நம்ம வந்து அது வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து எவ்வளோ கொள்ள ஈரப்பதம் இருக்குதோ அவ்வளோ கொள்ள வந்து தாடி வளர முடியும். எப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மரம் எடுத்துக்கோங்க, மரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற தான் வளரும் இல்லையா பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளோட இந்த பீடோட அந்த வேரில் வந்து கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து முடியோட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இது வந்து இந்த பீடு அளவு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஸ்கின்னை சுற்றி வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து பீடை வந்து வளரும்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் பீடு அளவு வாங்கிதான் யூஸ் பண்ண கிடையாது, சாதாரண டெய்லி வந்துமே ஒரு நாளைக்கு 4 டைம் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், தண்ணி வந்து அதிகமாக குடிக்கலாம். தண்ணி அதிகமாக குடிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைஸ் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் அப்பவுமே இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து வேர்த்தா வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஸ்கில் வந்து மாய்ஸ்சரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த வேர்த்தை அப்படின்னா நமக்கு வந்து பீடை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் வளரும். ஓகேவா, நான் வந்து செகண்ட் டே தடையிலலாம் பார்த்தீங்கன்னா கிரௌண்டில் தான் கிடப்பேன். பொழுது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிரௌண்டில் தான் இருக்கும். நான் ஃபுல் டே எங்களுக்கு ஓடி கொடுத்து கிரௌண்டில் வந்து ப்ராக்டிஸ் விட பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் வந்து அதிகமாக கிரௌண்டில் அதிகமாக வேர்த்துட்டு இருக்கனால நமக்கு வந்து பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட ஆரம்பிச்சிச்சு உங்கள் செகண்டே தடையில் வந்து. அது வந்து ஏஜ் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கும்போது இல்லை 8th 7th 9th படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பீடு வளரும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்மோன் தான் காரணம். ஓகேவா, அந்த ஹார்மோனை வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி தவறான அபிப்பிராயங்கிறது வந்து இந்த மாதிரி டெய்லி சர்வ் பண்ணுறது, டெய்லி வந்து ட்ரிம் பண்ணுறது, பீடாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தவறாக அபிப்பிராயம். நேச்சரான நம்ம இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, நேச்சரானது வந்து நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் மூலியமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறோட ஃபுட்டு மூலியமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா தண்ணியில் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் இல்லை, 5 லிட்டர் 6 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல வந்து பாடி வந்து எப்போவுமே டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும், உடம்புல இருக்க பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து வேர்வை அதிகமாக சுழக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கிறனால நன்மைகள். ஓகேவா, இப்போ வந்து தண்ணி அதிகமாக எடுக்கலாம், பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்குது. ஓகேவா, இது வந்து இது அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால இது வந்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டிமுலேட் பண்ணி வந்து இந்த இடத்துக்கு எல்லாமே ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து எக்ஸசைஸ் மூலமாக இது பண்ணுறது. ஓகேவா, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அதை பற்றி பார்ப்போம். பீடு வளரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து தடையாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா, பீடு வளரணும் அப்படின்னா
கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் திங்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை வந்து கில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து புகையிலை பொருட்களில் உள்ள அந்த நிக்கோட்டின், இந்த மாதிரி புகையில் உள்ள வந்து உணவையோ இல்லை வந்து ஸ்மோக் பண்ணுறோம் மூலயமா வந்து அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை வந்து கில் பண்ணிடும். ஓகே, அதை வந்து சுத்தமாகவே நம்ம வந்து அந்த ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சாப்பிட்டாலுமே வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பழக்கம் ட்ரிங்கிங் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி பியர்டு வந்து கண்டிப்பாக வளராது. ஸோ வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து சால்ட்டு கண்டென்ட் உள்ள அதிகமான பொருட்களை வந்து உணவு வந்து சாப்பிட்றதை தவிர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு கண்டென்ட் வந்து அதிகமான வந்து அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த காரமலையும் ஸ்டூன் காரமலை வந்து கில் பண்ணிடும். ஸோ வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வரணும். ஓகேவா, பசங்களுக்கு பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தோம்னா டெய்லி வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் அப்ளை பண்ணுவாங்க, லைக் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து ஃபேஸ் வந்து குளோனிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து குளோன் ஆகுது, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேர்வை எதுவுமே வராது. ஸோ வந்து வேர்வை எல்லாத்தையும் தடுத்துருவோம். ஸ்கின்னை வந்து வெயிலேருந்து பார்த்துக்கமே தவிர வேர்வை எதுவுமே உள்ளேருந்து வராது. ஸோ வந்து நம்ம ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக தான் வேர்வை எல்லாம் வெளி வரணும். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாமே போய் இந்த பவுடரோ இல்லை வந்து இந்த கிரீமே போய் அப்ளை பண்ணும்போது வந்து அடைச்சிரும். ஸோ அடைக்கும் போது பார்த்திங்கன்னா வேர்வை வந்து வெளியே வராது. ஸோ வெளியே வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதிலேயே வந்து ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பருக்கள் வரும், அதிகமான வந்து டார்க் ஸ்கின்ல வந்து டார்க் ஆயிரும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கிரீம் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லியுமே அந்த கிரீம் ஐட்டம்ஸ் இந்த யூஸ் பண்ணணும். ஸோ வந்து அதெல்லாம் போடாமல் விட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இப்போ பசங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளஸ் டூ வரைக்குமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது பவுடர் எல்லாருமே அப்ளை பண்ணுறது நான் அப்ளை பண்ணிட்டு தான் போவேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து இது வரைக்குமே வந்து பவுடர் அப்ளை பண்ண கிடையாது, எதுவுமே இந்த ஒரு மேக்கப் திங் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலஞ்சு டைம் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன். ஸோ வந்து பசங்க வந்து தாடி உள்ளவர்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து நேச்சராக எவ்வளோக்குள்ள இருக்குமோ அவ்வளோக்குள்ள உடம்பு வந்து நேச்சரான விஷயங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம நினச்ச மாதிரி பியர்டு வர்றதுக்கோ இல்லை உடம்பு வந்து ஸ்கின் வந்து குளோனாக இருக்கிறதுக்கோ ஸ்கின் டோனாக இருக்கிறதுக்கோ நமக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து மேக்கப் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகே, மாதிரி வந்து இது பண்ணுறதுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா இதனால் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வச்சு எதுக்காக பண்ணுறோம்னா இப்போ வந்து நார்மலாக வந்து வெளியே போயிருப்போம். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து டஸ்ட்லாம் இருக்கும், அப்படியே டஸ்ட்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ வந்து
நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு வந்து 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் வந்து இது மாதிரி விட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கண் எரியாக வைக்கும். ஸோ அடுத்து வந்து எரியாது. ஸோ வந்து ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து டெய்லி அப்ளை பண்ணக்கூடாது. டெய்லினா வாரத்தை வந்து ஒரு 2 நாள் இந்த 3 நாள் இந்த வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தாலி வளராமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்து வளரும். ஸோ சொன்ன மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தாடி வந்து ஈஸியாக வளரும். இது வந்து நான் ட்ரை பண்ணது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடச்சி எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக குரோ ஆச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டார்டிங் வந்து முடி இருக்காது, அதோட ஃபோட்டோ ஷார்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல முடி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். அடுத்து அப்ளை பண்ணிட்டே இருந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பேச்சு விட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வளர்ந்துடும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதால எனக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து எத்தனை டைம் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப்பில் வந்து ஒரே ஒரு டைமே சேவ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ் செலெக்ஷனுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து அதை சர்வ் பண்ணோம். அதுதான் நான் வந்து லைஃப்பில் சர்வ் பண்ண ஒரே ஒரு டைம் சர்வ் பண்ணது. அடுத்து வந்து ட்ரிம் பண்ணவேன்னா லைட்டாக அந்த முன்னில் மட்டும் ட்ரிம் பண்ணுவேன் எப்போவுமே. இப்படி தான் நான் வந்து டெய்லியெலாம் சர்வ் பண்ண கிடையாது, டெய்லியெலாம் ட்ரிம் பண்ண கிடையாது, பியர்ட் ஆயில் யூஸ் பண்ண கிடையாது. நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நானே பண்ணி நானே யூஸ் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் நானே இது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ண பார்த்திங்கன்னா நல்லா இதாகும், நல்லா குரோத் கிடைக்கும். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? கே ஃப்ரெஷ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு வந்து பேடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த விஷயங்களை செய்யுங்க, இந்த விஷயங்களை பண்ணாமல் இருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்குமே வந்து நாங்கள் காலையிலேருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் லைக் பண்ணி நம்ம சார் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா இதே மாதிரி நம்ம சேனலில் எல்லா வீடியோமே பிடிச்ச அப்படின்னா நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஒரு வயசுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுப்பேன். அதுக்கு வந்து என்னோட நான் கேரண்டி. நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம 30 டேஸ் சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஓகே, பட் 30 டேஸில் வந்து பாடி வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது, எவ்வளோ ஒளியிருந்தாலும் சரி எவ்வளோ குண்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறது. அதை பற்றி வந்து ஜூன் 1லேருந்து ஜூன் 30 வரைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் வச்சுக்கலாம். டெய்லியுமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இங்கே கேட்ட ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் ஆடி போடாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். கைஸ், டாடா.